காரி திரைப்படம் தேட்டரில் நேற்றுலேருந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் நேற்று மதுரையில் பார்த்தோம், இன்றைக்கி வந்து ராமநாதபுரத்தில். ஏன்னா டைரக்டர் ஊரும் ராமநாதபுரம், அப்புறம் அதில் நடித்த அருண்மொழியும் ராமநாதபுரம் தான். இங்கே தான் அவர் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாரு, லொக்கேஷன் இதெல்லாம் பார்த்துட்டாரு. இதில் வில்லனாகவும் இந்த படத்தை நடிச்சிருக்காரு. ஸோ அதான் இந்த தேட்டரில் வந்து பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மக்களோட மக்களாக ரமேஷ் தேட்டரில் வந்து பார்த்தது எனக்கு மறக்க முடியாத, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா ஜல்லிக்கட்டு பற்றிய ஒரு படம், அது வந்து என்னென்னா ஜல்லிக்கட்டு ரொம்ப அவசியம் நமக்கு, நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய கலாச்சாரம், அதை பற்றின ஒரு படம். அந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம், அது கண்டிப்பாக இன்னும் மேலும் மேலும் ஆதரவு கிடைக்கும், மக்கள் விரும்பி பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. இந்த வெற்றி வந்து எங்களுக்கு இன்னும் சந்தோஷத்தை கொடுக்குது. ஸோ ராமநாதபுரம் கிராமங்கள் இங்கெல்லாம் ரொம்ப அதாவது என்னென்னா யதார்த்தமாக இருந்தது. ரெண்டாவது யாரும் தொந்தரவு பண்ணல, எங்களை வந்து அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாமல் கிராமங்கள் எடுக்கும்போது எந்த தொந்தரவும் பண்ணாமல் மக்கள் அவ்வளோ ஒத்துழைச்சாங்க. இது அவங்களுக்கு மொதல் நன்றி சொல்லணும். இந்த படத்தில் அந்த சிலம்பம்லாம் இப்போ பண்ணியிருப்பாங்க, அந்த பொங்கலாம் அந்த ஊர் ஒவ்வொரு ஊரும் நான் போகும்போது எல்லாம் சிலம்பரம் சிலம்பு சின்ன பிள்ளைங்கள்லாம் அதை கற்றுக்கிட்டு அப்படி காலையில் போகும்போது காரில் போகும்போது அவங்கெல்லாம் சிலம்பு பண்ணுறதெல்லாம் பார்த்தோம். படத்துலேயும் அதை வச்சுருக்கோம் அந்த பிள்ளைங்களே பண்ணுற மாதிரி. ஸோ ஒவ்வொரு ஊரும் அது பக்கத்தூரும் போது ஏ அவங்கள தொந்தரவு பண்ணாங்க, இப்போ அவங்க பாட்டுக்கு எடுக்கட்டும் பண்ணுவாங்க, எந்த தொந்தரவும் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு ஓரமாக வேடிக்கை பார்த்துட்டு எங்களை எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுத்தாங்க. ஒரு ஸ்டுடியோவில் எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த மாவட்டத்தில் நாங்கள் எடுத்தது இருந்தது. அவங்களுக்கு இதன் மூலமாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் வரல, நம்பிக்கையாக இருங்க, நல்லது தான் வரும், நமக்கு சாதகமாக தான் வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கணும்.